கீழால் சுஜூது செய்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள், அழகாக சொல்கிறார்கள். நபிகளார் சொல்கிறார்கள், மதீனாவில் இன்ன மினல் ஹிஜாரதி பிமக்கா யுசல்லிமு அலைய அப்படின்னு ஒரு கருத்துப்பட நபிகளார் சொல்கிறார்கள், மக்காவில் ஒரு கல் இருக்கிறது, அது என்னை பார்த்து சலாம் சொல்லியது அப்படின்னு சொன்னார்கள். இது ஈமான் கொள்பவர்கள் இப்ப இந்த ஹதீஸ் எடுத்தா எப்படி சொல்லுவாங்க, கல்லு பேசுமா, கல்லு எப்படி எப்படி செய்ய முடியும் என்று அதாவது இன்றைக்கு வாதம் புரியவர்கள் ஹதீஸை தூக்கி போட்டு மிதித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்ப இப்ப குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது கேட்கிறது, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அஞ்சுகிறது, அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி என்றால் அந்த நபிக்கு சலாம் சொல்ல வைப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கல்லை பேச வைத்தான், நபிக்கு முன்னால் சலாம் சொல்ல வைத்தான். இன்னும் சொல்ல போன சஹாபாக்களுக்கு முன்னாலேயே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர்ல உரை நிகழ்த்துவதற்கு ஏறுகிறார்கள். அப்ப ஏறும்போது நபிகளார் ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு ஈத்தம் குத்தி அழத் தொடங்குகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சமி அன அனீனஹு, அதனுடைய அந்த அணுங்கள் முனங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டோம். நபிகளார் இறங்கி வந்து அதன் மீது கையை வைத்தார்கள், அப்பொழுது அது மௌனித்து விட்டது என்ற அந்த செய்திகளை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு நாளும் இன்ன ஏறி நின்று உரை செஞ்ச நீங்க வேற ஒரு மிம்பர ஒரு சஹாபிய ஒரு ஓடவியாக இருந்த ஒரு சஹாபி அழகான ஒரு மிம்பர் செஞ்சு கொடுத்தோம், ரசூலா அதை வச்சுட்டு இதை எடுத்தது, அதுக்கு ரபிகளார் இவ்வளவு காலம் ஏறியது எனக்கு இப்பொழுது என்ன ஏறவில்லையே, என்ன ஏறி பிரச்சங்கம் நிகழ்த்தவில்லையே என்று கவலைப்பட்டு அழுகிறது என்றால் அதுக்கு எப்படி புரிந்தது, எப்படி அது அழுதது? அதுதான் அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் நாடினால் நம்முடைய சதைகளை, நம்முடைய நாவு வெறும் சதை பேசுகிறது, இரண்டு உதடுகளுக்கு மத்திய, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாக்கு பேசுகிறது என்றால் அது ஒரு மொழியை மட்டுமல்ல, பல நாட்டில் இருப்பவர்கள் பல மொழியை பேசுகிறார்கள். நாம் இந்தியாவை எடுத்துக்கிட்டு 1000க்கும் மேற்பட்ட மொழியை பேசுகிறார்கள். வெறும் சதை பிண்டத்தால் ஒரு நாக்கு என்று சொல்லக்கூடிய இரு தாடைகளுக்கு மத்திய இருக்கின்ற அந்த நாக்கினால் பல மொழியை பேசுகிறார்கள் என்றால் அது யாருடைய சக்தி? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தது. எனவே அந்த சதை பேசுகிறது என்றால் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த ஈத்தங்குத்தியை பேச வைப்பது என்பது சாதாரண விடயம். இதை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலைகளோடு அல்லாஹ் பேசியிருக்கின்றான், மலைகள் மறுத்தன, அவை எப்படி மறுத்தது என்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்தின் அடிப்படையில் அதற்கு அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவிகளார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், ஒரு மலையை காட்டி அதில் ஜபல் யுஹிப்புனா, இந்த மலை எங்களை நேசிக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் இதயம் இருந்தால்தான் நேசிப்போம்டா, இதயமே இல்லையடா ஏண்டா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் சிலரை பார்த்து கேட்போம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை எங்களை நேசிக்கிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த மலை ஒரு சந்தர்ப்பத்தில் மலையிலே ஏறும்போது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உஸ்மான் போன்றவர்கள் இருந்தார்கள், அது அசைந்தது, நடுங்கியது. அப்பொழுது உஸ்புத், நீ அப்படி அமைதி வரு, உறுதியாக இரு, ஆடாதே, உனக்கு பேர் இன்னார் இன்னார் மேலே இருக்கிறோம் என்று நபிகளார் கட்டளையிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் சாதாரண நாஸ்தியவாதம் பேசுபவர்களுக்கும் சடவாதம் பேசுபவர்களுக்கும் ஹதீசுகளை எள்ளி நிகை ஆடுபவர்களுக்கும் தூக்கி எறிந்து பந்தாடுபவர்களுக்கும் விளங்க மாட்டாது. இதை பொறுத்தவரையில் யார் ஈமானோடு இருக்கிறார்களோ, யார் ஈமானோடு அதை பார்க்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இது புரியும். எனவே ஈமான் இருப்பவன், அல்லாஹ்வுடைய விசுவாச நம்பிக்கை இருப்பவனுக்கெல்லாம் சாதாரண விஷயம். ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய செட்டிங் இந்த உலகத்தில் செய்திருக்கிறான். நீங்க பாருங்கள், நம்முடைய தரைகள் வெறுமனே காய்ந்து கருகி போயிருக்கும். சிறியதொரு மலை துளி பெய்தவுடனே காலையில் பார்த்தா பசுமையாக புற்கள் முளைத்திருக்கும். இது யார் உருவாக்கியது? அந்த ரப்புல் ஆலமீன். அதாவது செத்த பூமியை உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்குமாக இருந்தால் இதுவெல்லாம் சாதாரண விடயம். சொல்ல போனால் அடுத்தது மிருகங்களை நாம் பஹீமாக்களை பார்க்கின்ற பொழுது, பஹீமத்து மினல் துயூர், பஹீமத்து மினல் ஹைவானாத், பொதுவாக மிருகங்களாக கால்நடைகளாக இருக்கட்டும் அல்லது பறவைகளாக இருக்கட்டும், அவைகளை பொறுத்தவரை நாம் ஐயறிவு என்று சொல்கிறோம். சில கட்டங்கள் அதை தாண்டியும் அவைகள் இருந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப ஹுதுஹுதை பற்றி குர்ஆன் தான் சொல்லுது. என்ன சொல்வது? நாங்கள் சொல்லுவோம் பறவைக்கெல்லாம் தௌஹீத் விளங்குமா அப்படின்னு நாங்கள் நம்முடைய பாசையில் நினைக்கும். அதற்கு அல்லாஹ் ஒருத்தன்தான், அல்லாஹ் அவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த அறிவு அதற்கு இருந்திருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்கே இந்த ஹுதுஹுதை காணவில்லை,
என்று சொன்னபோது அது சொல்லிக்கிட்டே வருது, அஹத்து பிமாலம் துஹித்து, நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி சபா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இப்படி ஒரு ராணி இருக்கிறாள், அவள் வந்து சூரியனை வணங்குகிறாள், அல்லாவை விட்டுவிட்டு அவள் சூரியனை வணங்குகிறாள் என்று சுலைமான் அலி இஸ்லாம் இடத்திலே சொன்ன போது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. எனவே குர்ஆன் இப்படி நமக்கு இந்த ஹுதுஹுது பறவை எப்படி இந்த தௌஹீதை விளங்கியது, அதாவது அல்லாஹ் ஒருத்தன் தான் வணங்கப்பட வேண்டும் என்பதை எப்படி புரிந்தது, அது அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற சக்தி. அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நாடியவைகளுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுப்பான், அது அவருடைய சக்திக்குட்பட்ட விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சில கற்கள் தஸ்பீஹ் செய்ததாக ஹதீஸில் வருகிறது. சில கற்கள், பொடி கற்கள் தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்ததாக நாங்கள் செய்திகளிலே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே முகங்களால் பலர் நடந்து வருவார்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அதாவது எது நாங்கள் சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறோமோ அதை சாத்தியப்படுத்துகின்ற சக்தி, அந்த ஹவாரிக்குல் ஆதா என்று சொல்வோம், அதாவது இயற்கை நிலைகளுக்கு நாங்கள் அனிதினமும் பார்க்கின்ற நிகழ்வுகளுக்கு மாற்றமான விடயங்களையும் செய்வதற்கு அல்லாஹுக்கு சக்தி இருக்கிறது. எனவே அவன்தான், அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் சாதாரணமா இல்லாம நாம உதவி கேட்கும் போது எப்படி கேட்கறது, நம்மளுக்கிட்ட ஒரு பைசிக்கிள் இருந்தா ஒரு மோட்டார் பைக்கிளால தான் கேட்போம் துவா கேட்கும் போது. நமக்கு ஒரு யாழ்லாம் என்னை ஒரு எனக்கு ஒரு பிளைட்டை தாண்டு கேட்க மாட்டேன்னு சொன்னா, நம்மட வசதி வாய்ப்பை பார்த்தா ஒரு சின்ன பைசிக்கிள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன்னு சொன்னா ஒரு மோட்டார் பைக்கு தான் நாம கேட்கணும் அல்லாட்டு நினைப்போம். ஆனா அல்லாஹ் நாடினால் உனக்கு பிளைட்டே தருகின்ற சக்தி உள்ளவன்ற நம்பிக்கை ஒன்று கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான், இல்லை என்றால் அதற்கு பிரதிகூலியாக மறுமையில இன்னைக்கு என்னிடத்தில் நம்பிக்கையில் கேட்டாயல்லவா என்று அதற்கான சுவர்க்கத்தை கிரயமாக அல்லாஹ் தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹும் நாளை மறுமையில காலால தான் நடக்கிறது, எல்லாருடைய ஆதாவும் வளமையும் காலால் நடப்பது, மறுமையில முகங்களால் நடந்து வருவார்கள் சிலர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியும் அல்லாஹ் செய்வான் என்றால் இதையெல்லாம் ஏன் நாம விளக்குறோம் சொன்னால், அல்லாஹ் அமானிதத்தை மலைகள் பூமிக்கும் மலைகளுக்கும் அல்லாஹு தஆலா வானங்களுக்கும் எடுத்து காட்டினான் என்றால் அவைகள் சடங்கள், அந்த சடங்களோடு எப்படி அல்லாஹ் பேசினான் என்ற அந்த கேள்விக்கு இன்னும் பதிலை மேலதிகமாக அல்லாஹ்வுடையவும் அல்லாஹ்வுடைய தூதருடையவும் விடயங்கள் இருந்து தருவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நாடினால் ஜடமாக இருப்பதோடையும் பேசுவான், அதையும் பேச வைப்பான், அதற்கு உணர்வுகளை கொடுப்பான், அது மறுக்கக்கூடிய சக்தியை கொடுப்பான், ஏற்கக்கூடிய சக்தியை கொடுப்பான். இப்படியான ஆற்றல் உள்ளவன் தான் அல்லாஹ். அப்படி சாதாரண ஆற்றல் உள்ள ஒரு இறைவனை நாம் வழங்கவில்லை. அல்லாஹு தஆலா என்பவன் மிக பிரம்மாண்டமான சக்தி உள்ளவன், அவனுக்கு நிகரான ஒரு சக்தி எங்குமே கிடையாது என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இந்த விடயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அந்த மலைகள் மறுத்தன, அல்லாஹ் சொல்றான் இந்த அமானிதத்தை தூக்கி கொடுத்த உடனே அவைகள் மறுத்து விட்டன. என்ன, எப்படி அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை ஒரு படைப்பை எப்படி மறுக்க முடியும்? மறுப்பது அல்லாவே சொல்றான் இதை செய், இதை எடுத்து நட என்று சொல்லும் போது மலைகள் மறுக்கின்றன, பூமி மறுக்கின்றது, அதே போன்று வானங்கள் மறுக்கிறது என்றால் எப்படி மறுப்பது? அப்ப அதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அது அம்ர் இஜ்பாரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அம்ர் இஃப்தியாரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அம்ர் இஜ்பாரி என்று சொல்லி சொன்னால் கட்டாயமாக இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுவது, அதை எந்த ஒரு படைப்பும் மறுக்க மாட்டாது, மறுக்க முடியாது, அல்லாஹுடைய சக்தி கப்பால் அதை மறுக்க முடியாது. அடுத்து அம்ர் இஃப்தியாரி, அல்லாஹ் சுய விருப்பம், இதை விரும்பினா நீ ஏற்றுக்கோ, விரும்பல விருப்பம் இல்லைண்டா ஏற்றுக்க தேவையில்லை, நீ இதை நீ சிந்திச்சு பாரு, உனக்கு விருப்பம்னா ஏற்றுக்கோ, விருப்பம் இல்லாட்டி விடு என்று சொல்லக்கூடிய கட்டளையை தான் அல்லாஹ் இங்கே நாங்கள் அந்த அமானிதத்தை எடுத்துக்காட்டின. சுய விருப்பம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமானிதத்தை நினைச்சு பயப்படுது, இதை நான் எப்படி சுமக்கிறது என்று சொன்ன போது அப்ப அது அம்ரு இஃப்தியாரி கொடுக்கப்பட்டது. எனவே அம்ரு ஜாசிம் அல்ல, அது கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற கட்டளை அல்ல, அதற்கு கொடுக்கப்பட்டது அம்ரு இஃப்தியாரி, சுய விருப்பத்தின் அடிப்படையில் நீ விரும்பினா தெரிவிச்சை சாய்ஸ்,
நாம் சொல்றோம் உங்கள் சாய்ஸ் என்று மாதிரி அதுக்கு ஒரு சாய்ஸ் அல்லாஹ் கொடுத்தான் மலைகளுக்கும் வானங்களுக்கும் அதே போன்று பூமிக்கும் அல்லாஹ் கொடுத்தான் அந்த சாய்ஸே அது எங்களுக்கு வேணாம் அப்படி எங்களால் சுமக்க முடியாது என்று அவைகள் மறுத்து விட்டன ஏன்னா அது சிந்திக்கிற ஆற்றலையும் கொடுத்து தான் அல்லாஹ்க்கு அதை அதை அந்த கேள்வியை கேட்டிருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்ப யார் அதை சுமந்து கொண்டாங்க அடுத்தது அடுத்த விஷயம் சுமந்து கொண்டவர் சுமந்து